சாரி, அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வாய்ஸ் ஆடியபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் லீடர்ஸ், திஸ் இஸ் மகேஸ்வரி, பிரான்ச் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ், சிவிடி 2.0 டீம்லேருந்து பேசுகிறேன். என்னோட அப்ளைன் பிரான்ச் டைரக்டர் அஜிதா சிஸ்டர், சில்வர் டைரக்டர் மஞ்சுளா சிஸ்டர், அண்ட் கோல்டு டைரக்டர் அக்பர் பிரதர். இப்போ நான் வந்து இந்த வெஸ்டேஜில் எப்படி வந்தேன்னா, வெஸ்டேஜுக்கு முன்னாடி நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் வந்து நர்சிங் ஸ்டாஃப் நர்சிங் முடிச்சிருக்கேன். ஒரு 10 இயர்ஸாக நான் வந்து ஒரே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுமே என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அங்கே வந்து எனக்கு நைட் டியூட்டி இல்லாமல் ஒரு வந்து சூப்பர்வைசிங் போஸ்டிங் கொடுத்தாங்க. ஒரு 5 இயர்ஸாக ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் ஒரு 150 ஸ்டாஃபை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. நைட் டியூட்டி இல்லை, நல்லா போயிட்டு இருந்த ஒர்க்கு. ஒரு 21,500 சேலரி வாங்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸாக இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்டும் என்னோட மாமியாரும் வந்து ஒர்க்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. டெய்லியுமே ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி ஒர்க்கு போகிற ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீட்டில் ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க ஜாப். ஒரு 4 மந்த்ஸ் பிஃபோர் தான் நான் வந்து ஒர்க் இதில் ஜாயின் பண்ணி 4 மந்த்ஸ் தான் ஆகுது. கரெக்டாக 4 மந்த்ஸ் பிஃபோர் நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து என்னோட ஜாப் நர்சிங் ஜாபை வந்து ரிசைன் பண்ணினேன். அப்போ வந்து வீட்டில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொத்தனார் வேலை தான் பார்க்குறாங்க. வீட்டில் ரொம்பவே கஷ்டம். கஷ்டம்னா அவங்க வேலை செஞ்சுட்டு வாரது வந்து அந்த அன்னைக்குள்ள செலவுக்கு தான் போகும். பின்ன சீட்டு கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். என்னோட கையில் நான் வேலைக்கு போனப்போ எப்போதுமே ஒரு 2,000 3,000 அமௌண்டாவது வச்சுருப்பேன். ஆனால் என் கையில் கொஞ்சமும் அமௌண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போந்தான் எனக்கு வந்து திடீர்னு யூடியூப் நான் வந்து சும்மா அந்த மொபைல் நோண்டிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சு என்னோட எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி முதலீடு இல்லாமல் ஒரு வேலை இருக்கு இந்த மாதிரி. அப்ப நான் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம கூட ஒர்க் பண்ற அஜிதா சிஸ்டர் வந்து இந்த ஒர்க் பண்றாங்க, எனக்கு தெரியல, நான் அவங்க கிட்ட கேளுங்க. அப்ப அவங்க கிட்ட நான் கால் பண்ணி கேட்டப்போ ஒரு ஒர்க் இருக்கு, ஆனா வந்து ஒரு மீட்டிங் தான் பார்க்கணும். நான் அஜிதா சிஸ்டர் கிட்ட எவ்வளவோ கேட்டேன் இந்த எந்த மாதிரி ஒர்க், இல்ல அக்கா உங்களால கண்டிப்பா இது வந்து பண்ண முடியும், ஈஸியான ஒர்க் தான், நீங்க வந்து இந்த ட்ரைனிங் மட்டும் பாருங்க அப்படி மட்டும்தான் என்ன சொன்னாங்க. சரி ஓகே பார்க்க, என் மேல அவங்க அந்த சிஸ்டம் வந்து நல்ல நம்பிக்கை வச்சு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு நம்பிக்கையா இருந்துச்சு, கண்டிப்பா இப்போ என்னாலையும் பண்ண முடிகிற ஒர்க் தான் அப்படின்னு சொல்லி 12 o'clock LTP தான் நான் பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு வந்து எதுவுமே ஓடலை, கண்டிப்பாக நான் இதில் ஜாயின் பண்ணணும். நான் அப்போ அந்த 1 week வந்து அம்மா வீட்டில் நின்றுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது, அவர்கிட்ட சொல்லாமல் இதில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். எல்டிபி முடிச்ச உடனே அஜிதா சிஸ்டருக்கு கால் பண்ணி அவங்க மஞ்சுளா சிஸ்டருக்கு லைன் போட்டு கொடுத்தாங்க. ஆஃப்டர் எல்டிபி பேசினாங்க, அப்புறம் வந்து என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, 1000 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கினா போதும், என் கையில் சுத்தமாக காசு கிடையாது. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, 1000 ரூபாய் தானே, யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு தான் நான் இதில் ஜாயின் பண்ணேன். ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் பைலட் பேட்ச் பார்த்ததுமே எனக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபரை நான் வந்து கையில் எடுக்கணும், நான் வந்து சீக்கிரமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு எனக்கு எனக்குள்ளாடி ஒரு ஊன்றுதல் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அஜிதா சிஸ்டர் என்ன சொன்னாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்களான்னு நான் சொன்னேன். 1000 ரூபாய்னா நான் சீக்கிரம் பண்ணியிருப்பேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 3,000 அமௌண்ட் கடன் வாங்கி ஒரு கையில இருந்த ஒரு 200 ரூபாய் போட்டு 3,200 ரூபாய்க்கு கன்சிஸ்டன்சி ஆஃபரா கையில எடுத்தேன். கன்சிஸ்டன்சி ஆஃபர் 3rd day நான் பர்ச்சேஸ் போட்டு முடிச்சேன். அப்புறம் வந்து எல்லா மாசமுமே நான் கடன் வாங்கி தான் 3,000 ரூபாய் வந்து கடன் வாங்கி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணினேன். என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம தான் இருந்துச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணது எதுவுமே. அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு மெதுவா சொல்ல ஆரம்பிச்சேன், இந்த மாதிரி நான் ஒர்க் பண்றேன்னு. நல்லா திட்டினாங்க, 2 மொபைல் வந்து தூக்கி போட்டு உடைச்சாங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி 8%க்கு வரணும், ஃபாஸ்ட்டாக 8% அடிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து என்கிட்ட சொன்னாங்க, என்னோட அப்ளைன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு எப்படி ஐடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரு 30 காண்டாக்ட் லிஸ்ட் என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து என்னோட நான் வந்து சூப்பர்வைசிங் போஸ்டிங்கில் இருந்ததுனால அங்கே வர எல்லா ஸ்டாஃபோட ஃபோன் நம்பரும் என்கிட்ட இருக்கும். 400 something இருந்துச்சு என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்டில். அப்போ அவன் 30 நம்பர்ஸ் எழுதி சென்ட் பண்ணப்போ இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி
கொடுத்தாங்க. ஆனாலுமே நான் வந்து கொஞ்சம் எல்லாருமே தப்பு பண்ற மாதிரி, நானுமே ஒரு பொருள் மட்டும் வாங்கினா போதும் இந்த மாதிரி சொல்லி நான் வந்து தப்பா இன்வைட் பண்ணினேன். ஆனா வந்து அதுல நிறைய வந்து நம்பர்ஸ் வந்து அப்படியே நான் கோட்டையை விட்டுட்டேன், யாருமே ஜாயின் பண்ணல. அப்புறம் தான் திரும்ப திரும்ப எனக்கு மஞ்சுளா சிஸ்டர், அக்பர் பிரதர் கால் பண்ணி பேசினாங்க. அப்புறம் எனக்கு எப்படி எல்டிபி பேசணும், இப்படி பேசுங்க சிஸ்டர், அப்பதான் ஐடி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் தான் என்ன சொல்றாங்களோ அதை மாதிரியே கேட்டு நான் வந்து என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு கால் பண்ணி பேச தொடங்கினேன். அதுலயுமே ஒரு 10-15 பேர் ஜாயின் பண்ணாங்க. எல்லாருமே ஒன்னா வந்து போக தொடங்கிட்டாங்க. அவ இருக்கவே இல்லை, நான் வந்து காண்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து எடுத்த ஐடியில இப்ப இருக்கிறது 3 பேர் தான். அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டவுன் ஆகி இருக்கும் போதெல்லாம் மஞ்சுளா சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி வந்து, சிஸ்டர் நீங்க வந்து ஐடி எடுக்கிறீங்க ஆனா வந்து உங்களுக்கு ரீடைன்மெண்ட் பண்ண தெரியல, இந்த மாதிரி பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மோட்டிவ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னு தெரியாம அடுத்து யூடியூப் சோசியல் மீடியால இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்புறம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரை பண்ண சொன்னாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சேன், அதுலயுமே ஒரு 20-30 ஐடி எடுத்தேன். அதுலயுமே வருவாங்க போவாங்க அப்படிதான் இருந்துச்சு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு எனக்கு கிட்ட வந்து தனியா அட்டெண்டன்ஸ் எழுத சொன்னாங்க. அட்டெண்டன்ஸ் எழுதும் போது எனக்கு கீழே இருந்தது 4 பேர் தான். எனக்கே ஒரு மாதிரி ஷேம் மாதிரி இருந்துச்சு. ஒரு 4 பேருக்கு நான் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு இருக்கேன், என்னோட ஐடிஸை வந்து டவுன்லைன்ஸை கூட்டணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறையவே அவங்க கிட்ட கேட்டு கேட்டு கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் 1 வீக் எல்லாம் நான் வந்து என்னோட அப்ளைனுக்கு கால் பண்ணவே மாட்டேன். கால் பண்ணா கூட ஐயோ அடிக்கடி எனக்கு கால் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் கத்துக்கிட்டேன், நம்ம தான் நான் அடுத்தடுத்த லெவலுக்கு வரணும்னா அப்ளைன் கையை பிடிச்சிட்டு நம்ம தான் போகணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே என்னோட அப்ளைன் அஜிதா சிஸ்டர், மஞ்சுளா சிஸ்டர், அக்பர் பிரதர்க்கெல்லாம் கால் பண்ணி பேசுவேன். அக்பர் பிரதர் வந்து பிஸியா இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு அடிக்கடி பேசுவேன். மற்றபடி மஞ்சுளா சிஸ்டருக்கும் அஜிதா சிஸ்டருக்கும் டெய்லியுமே பேசுவேன். எனக்கு வந்து டெய்லியுமே மோட்டிவேட்டடா அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் சோசியல் மீடியால ஆட் போட்டேன். ஆட் போட்ட பிறகு எனக்கு வந்து கொஞ்சம் ஐடி வர தொடங்குச்சு. ஐடி வந்ததுமே ரீடைன்மெண்ட் பண்ண தெரியாம எல்லாமே கோட்டையை விட்டுட்டு தான் இருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து எனக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் தனியா எழுத சொன்னதுனால எனக்கு வந்து நிறையவே டைம் ஆயிட்டே இருக்கும். நைட் வந்து ஒரு 10:15 இந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஹஸ்பண்ட் இருந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, நீ எப்போ பார்த்தாலும் மொபைல இருக்கிறன்னு சொல்லிட்டு. 3 நாள் என்னை வெளியே விட்டே கதவு பூட்டிட்டாங்க. அப்புறம் 2 மொபைல் உடைச்சாங்க, டிஸ்பிளே போயிடுச்சு. ஆனா அவருக்கே தெரியாம நைட் உடைச்சாருன்னா மறுநாளே போய் நான் டிஸ்பிளே மாத்திடுவேன். எல்லாமே கடன் வாங்கி தான் பண்ணினேனே. ஒரு 16,000 ரூபாய் போல நான் கடன் வாங்கி பண்ணேன் என்னோட அண்ணா கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இந்த மாதிரி ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால அடிக்கடி வந்து நான் ஹாஸ்பிட்டல் போக வேண்டி இருக்கும். என்னோட டவுன்லைன்ஸ் என்னால கவனிக்க முடியாம போயிரும். அப்புறம் அக்பர் பிரதர், மஞ்சுளா சிஸ்டர் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, பரவாயில்ல சிஸ்டர் உங்க ஹெல்த்தையும் நீங்க பாத்துக்கோங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு என்னோட டவுன்லைன்ஸ் கிட்ட எனக்கு அவங்களே கால் பண்ணி பேசுவாங்க. நான் வந்து மீட்டிங் கூட முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்ஸ் ரூம்ல என்ன கூப்பிடுறது வரைக்கும் வெளியே இருந்துட்டே மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். மீட்டிங்கை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். சப்போஸ் என்னால மீட்டிங் அட்டன் பண்ணாத முடியாத சிச்சுவேஷன்ல கண்டிப்பா என்னோட அப்ளைன் கிட்ட சொல்லிடுவேன், என்னால மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது, டாக்டர் ரூம்ல இப்ப கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வாரத்துல ஒரு 3 நாள் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். அப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பொருள் வாங்கி வைக்கிறது என்னோட அம்மா வீட்லயே வாங்கி வச்சிருவேன், இங்க கொண்டு வந்தாச்சுன்னா ஹஸ்பண்டுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு நான் வந்து இப்போ பிஎஸ்சி நர்சிங் நான் படிச்சுட்டு இருக்கேன். பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு எழுத வேண்டி இருக்கும்னு, நிறைய எழுத வேண்டி இருக்கும். அதுவுமே நான் எழுதி எழுதிதான் எழுதிட்டு ப்ளூடூத் ஹெட்செட் போட்டுட்டு நான் வந்து எழுதிக்கிட்டே தான் என்னோட டவுன்லைன்ஸ் கிட்ட பேசுவேன், கால் பண்ணுவேன், அப்ளைன் கிட்ட பேசுவேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டிவா இருந்தது என்னோட அப்ளைன்ஸ் அண்ட் டவுன்லைன்ஸ். எனக்கு வந்த டவுன்லைன்ஸ் எல்லாமே என்னோட லைஃப் லைன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு சோசியல் மீடியா மூலமா சந்தியான்னு ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் பிரான்ஸ் அடிச்சிருவாங்க இந்த மந்த், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ எல்லா என்னோட லைஃப் லைன்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன், அப்ளைன்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னும் எல்லாருமே வந்து எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடா இருங்க, நான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் கண்டிப்பா. அப்ளைனை யாருமே விட்டுறாதீங்க. என்னோட பிரான்ஸ் டைரக்டர் நான் வந்து கரெக்டா 3.5 மந்த்ஸ்ல பிரான்ஸ் அடிச்சேன். பிரான்ஸ் அடிச்சது கூட எனக்கு வந்து நிறைய பேரோட பேனர்ஸ், என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் அப்புறம் காமிச்சேன் பேனர்ஸ். அப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டுமே சொன்னாங்க, பரவாயில்லையே நீ மட்டும் 9,373 அமௌண்ட் எடுத்திருக்க, நிறைய பேருக்கு கம்மியா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது வரைக்குமே என்ன திட்டிட்டு தான் இருப்பாங்க,
மூணு நாள் என்ன வெளியே விட்டு கதவு பூட்டினாங்க, நோட்டை எல்லாம் கிழிச்சு எறிவாங்க. மூணு நோட்டு என் பக்கத்துல எப்போதுமே இருக்கும், அட்டெண்டன்ஸ் எழுதுற நோட்டு, மீட்டிங் எல்லாம் என்ன நோட்ஸ் சொல்றாங்கன்னு எழுதி எடுக்கிற நோட்டு, இப்பவுமே என் பக்கத்துல மூணு நோட்டு இருந்துட்டே தான் இருக்கும். மூணு பென் இருக்கும், எப்போதுமே ரெட் பென்னு, ப்ளூ பென்னு, பிளாக் பென், மூணுமே வச்சிருப்பேன். எப்போதுமே வந்து நான் வந்து ட்ரைனிங் மிஸ் பண்ணவே மாட்டேன். ட்ரைனிங் மிஸ் பண்றது வந்து என்னோட ஏதாவது ஒர்க் இருக்கும்போது, இல்லைனா ஹாஸ்பிட்டல் போகும்போது மட்டும்தான் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் அப்ளைன் கிட்ட சொல்லிடுவேன். என் ஹஸ்பண்ட் இப்போ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து தரவே இல்லை. பொருள் வாங்குறதுக்கு அமௌண்ட் தரவே இல்லை. 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் என்ன என்கரேஜ் பண்ண தொடங்கியிருக்காங்க. சரி ஒன்றும் பரவாயில்ல, வீட்டில இருந்து தானே பண்ற, பண்ணு, இவ்வளவு சேலரி வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்ன வந்து என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே தேங்க்ஸா இருக்கு. எனக்கு ரொம்ப இதா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ எல்லாருமே இதை வந்து கண்டிப்பா சூப்பரா எடுத்து பண்ணுங்க, நம்மளால முடியும். நான் வந்து ஐடி வரும்போது போகும்போது எல்லாமே நான் என்ன நினைச்சேன்னா, யார் வந்தாலும் வரலனாலும் நான் இதை எடுத்து பண்ணணும் அப்படி மட்டும்தான் நான் மனசுல நினைச்சிருந்தேன். அதனால மட்டும்தான் என்னால இதுல இப்போ வரைக்கும் இருக்க முடிஞ்சது. இனியும் கண்டிப்பா நான் அடுத்தடுத்த லெவலுக்கு இந்த மாதிரி நான் சில்வர் டைரக்டர் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சரவணன் சாருக்கு ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச், விஷ் யூ வெல்த். தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. கண்டிப்பாக மேலும் மேலும் அச்சீவ் பண்ணணும்னு விஷ் பண்ணுறேன் மகேஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகேஸ்வரி சிஸ்டர் பேசும்போது அவங்க பண்ண தப்பையும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க, இப்போ என்னையை வந்து என்னோட என்னையை இன்வைட் பண்ணும்போது நான் என்ன என்னன்னு கேட்டேன், மீட்டிங்கை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன், சேர்ந்தேன் நாங்கள். ஆனால் இவங்க சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பொருள் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் நாளைக்கு அப்படி இன்வைட் பண்ணி யாருமே சேரலை. அந்த தப்பை பண்ணி அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணும்போது தான் ஆள் சேர்ந்துருக்காங்க. இந்த இன்விடேஷன் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. சாதாரணமாக அசால்ட்டாக பண்ணுறது கிடையாது, சென்சிட்டிவ். யார் வேணால் எப்படி வேணால் போய் வெஸ்டேஜுக்காக கூப்பிடலாம், ஆனால் ரிசல்ட் வராது. அதை ஏன் நான் சென்சிட்டிவ்னு சொல்கிறேன், சென்சிட்டிவ்னா என்ன, அது தொட்டால் அது ரியாக்ட் பண்ணும். அந்த தொட்டாச்சு நீங்கள் செடிங்குவாங்க, அந்த இலையை தொட்ட உடனே சட்டுன்னு சுருங்கிடும். மற்ற செடிங்க எல்லாத்தையும் நீங்கள் இலையை தொட்டிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். மற்ற எத்தனையோ செடிங்க இருக்குது, மரம் இருக்குது, அது எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் நம்ம தொடுறதுனால அது பண்ணாது. பட் அந்த மாதிரி தான் இன்விடேஷன். நீங்கள் ஒரு சின்னதாக தான் நீங்கள் பண்ணுவீங்க, இதில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் ரிசல்ட் வராது. அவங்க வரமாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, சேரமாட்டாங்க. அந்த இன்விடேஷனை நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ரிசல்ட்டே வரும். அதனால் என்ன சொல்லணுமோ அதை தான் சொல்லணும், என்ன சொல்லக்கூடாதோ அதை சொல்லவே கூடாது. இங்கே பொருள் வாங்கினா மட்டும் போதும், இங்கே நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி பொருள் வாங்கணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஆள் சேர்த்தி விடணும், இது ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், எம்எல்எம், வெஸ்டேஜ். வெஸ்டேஜ்னு கூட பேர் சொல்ல வேண்டாம், நம்ம யாரையும் ஏமாத்தலை. அவங்க சேர்றதுக்கு முன்னாடி, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. நம்ம யாரையும் வந்து பேரே சொல்லாமல் ஏமாற்றி ஒன்றும் ஆளை சேர்த்தி பர்ச்சேஸ் பண்ண வைக்க போகிறது கிடையாது. சொல்கிற விதத்தில் சொல்லணும், இது வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ் தான். இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸை இதை இப்படி தான் பண்ணணும். ஏன் மறைக்கணும், ஏன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, இந்த இது இந்த பிஸ்னஸை இப்படி பண்ணாதான் ரிசல்ட் வரும். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் நேச்சர் இருக்குது, அதாவது அப்படி இப்படி பண்ணணுங்கிற மாதிரி இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் இப்படி பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இங்கே வந்து கார் வாங்கியிருக்காங்க, இங்கே வந்து கார் ஃபண்ட் இருக்குது, இங்கே வந்து டூர் போகலாம், இங்கே வந்து உங்களுக்கு அது இதுன்னு நீங்கள் வந்து பில்டப்லாம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன சொல் இதெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டியது உங்களுக்கு இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன் செட் ஆகும், உங்களுக்கு செட் ஆகும், அவ்வளோதான். எனக்கு ஏன் செட் ஆகும்னு நினைக்கிற, உங்களுக்கு என்னமோ எனக்கு தெரியுது செட் ஆகும்னு தோணுது, அப்படி தான் சொல்லும். உங்களால் பண்ண முடியும்னு தோணுது, ஜஸ்ட் பாருங்கள், மீட்டிங்கை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். மீட்டிங்னு சொல்லலாம், ப்ரோக்ராம்னு சொல்லலாம், இல்லை உங்களுக்காக ஒரு அந்த ட்ரைனிங், கம்பெனியோட ட்ரைனிங் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது எப்படி சொன்னால் அவங்க வந்து அவங்க ஒரு அட்டென்ஷன் கொடுப்பாங்க, எக்ஸைட் ஆவாங்கங்கிறத தான் நீங்கள் தான் அது கணிக்கணும். அது வந்து உங்களோட திறமை தான், அது நீங்கள் பண்ண பண்ண தான், பல பேர்த்திட்ட பேச பேச தான் அதெல்லாம் உங்களுக்கு அதுதான் புரியும். அதனால் இன்விடேஷன் தப்பு பண்ணவா தான் செய்வீங்க உடனே, பட் சீக்கிரமாக அந்த தப்பை சரி பண்ணிக்கணும், சீக்கிரமாக புரிஞ்சுக்கணும், கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஒருத்தர் ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணிவிட்டு தப்புன்னு நிறுத்திடாதீங்க. ஓகே, நான் இங்கே அடுத்து நான்